அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து முதல் நோம்புக்கு எடுத்தது, அதாவது இஃப்தார் நேரம் வந்து நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வீட்டில் நோம்பு கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் பண்ணி வச்சிடலாம். அதோட வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். மீதி எல்லாம் கடையில் வாங்கிடுவாங்க. அதனால் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 நான் முடிச்சு வச்சிடணும், இஃப்தாருக்கு முன்னாடி முடிச்சிடணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பையன் கஞ்சி வந்து பள்ளியில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டான். சரி, அதனால் நோம்பு கஞ்சி மட்டும் பண்ண வேண்டாம், மீதி வேலை தானே, கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்துடலாம் அப்படின்னு இருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா பள்ளியில் வந்து நோம்பு கஞ்சி காலி ஆயிடுச்சு அப்படின்னு திரும்பி வந்ததுனால நான் வீட்லேயே போட வேண்டியதாகிடுச்சு. நான் வீட்டில் நோம்பு கஞ்சி பண்ணும்போது கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு, ரொம்ப லேட்டாகிடுச்சு. இனி அடுத்து மீதி வேலையும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அவசரமாக கஞ்சி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, இது ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து லெமன் ஜூஸ் மற்ற வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு லெமன் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லெமன் ஜூஸில் வந்து நன்னாரி சர்பத்தை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது அவ்வளோவா யாரும் விருப்பப்பட மாட்டாங்க, அதனால் எனக்கு மட்டும் பண்ண முடியாது அப்படின்னு லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு அப்புறம் வந்து பாதாம் பிசினை சப்ஜாஜ் எல்லாம் போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தேன். இது வந்து பாதாம் பிசி வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா முழுசாக இருந்துச்சு அப்படின்னா ஊறுறதுக்கு டைம் ஆகும், நம்மளுக்கு நோம்புக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா கூட டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதனால் நான் பவுடர் பண்ணியே வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால தண்ணி ஊற்றின கொஞ்சம் நேரத்துலேயே நல்லாவே கெட்டியாயிரும் பாதாம் பிசின். இந்த சைடு பார்த்திங்கன்னா சப்ஜா சைடு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இதுக்கு வந்து மண்பானை தண்ணி தான் யூஸ் பண்ணேன், அது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். இதே ஃப்ரிட்ஜு தண்ணினா சளி பிடிக்குமே அப்படின்னு இதே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 5 பேர் குடிக்கிற மாதிரி நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து எலுமிச்சம் வந்து புரிஞ்சிக்கிட்டேன். சப்ஜா சீடு வந்து ஊறிட்டே இருக்குது, பாதாம் மிஷி வந்து போட்ட கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே ஊறிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணியில் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு லெமன் மட்டும் பிழிஞ்சிட்டேன். லெமன் வந்து நல்ல பெரிய லெமனாக இருந்துச்சு, அதனால் ஒரு 1.5 லெமன் அளவுக்கு பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீனி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், என் பொண்ணுக்கு சீனி அதிகமாக வேண்டாம் அப்படின்ட்டு, அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன். இது கூடவே பாதாம் மிஷின் வந்து சேர்த்துக்கிறேன், நான் வந்து ஒரு 1/4 கப்புக்கு அதிகமாகவே சேர்த்துட்டேன். முதல் நோம்பு வர வச்சுருக்கோம், எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறனால உடம்பு இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகிடும், அதனால் பாதாம் மிஷின் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன். சப்ஜா சீடு நல்லா ஊறிடுச்சு, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுலேருந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து சீனி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, அதனால தான் இப்போ மீதி இருக்கிற லெமன் ஜூஸில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் ஒரு கரண்டி அளவுக்கு சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். லெமன் ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு பாதாம் மிஷின் சேர்த்து கலந்து வச்சுட்டேன். இப்போ மீதி இருக்கிற பாதாம் மிஷினை வந்து அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வேறு எதுக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில நோம்பு கஞ்சி அடுப்பில் வச்சது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4 விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நோம்பு கஞ்சி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா பெரிய மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 1-2 அடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து மறுபடியும் ஒரு கொதி வந்தோன்னு தூக்கி நான் வந்து ஹாலில் வச்சுட்டேன் ஆறட்டும் அப்படின்னு. அதனால் நோம்பு கஞ்சி வேலை முடிஞ்சிட்டு அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை, இன்னும் ரொம்ப நேரமாயிட்டே அப்படின்னு. இந்த மஷ்ரூம் ஸ்ப்ரிங் ரோல் வந்து நான் ஃப்ரை பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது மட்டும் நான் வீடியோ எடுத்திருந்தேன். இது ஃப்ரை பண்ணுறது கரெக்டாக 3 நிமிஷத்தில் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன், எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன 2 நிமிஷம்தான் இருக்குது, இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்குது அப்படின்னு ஒருத்தராக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ரொம்ப அவசரப்பட்டு இந்த ஸ்ப்ரிங் ரோலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து மயோனைஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நோம்பு திறந்துட வேண்டியது அலகம்துல்லா. ஸோ எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். ஜூஸ், அதுக்கப்புறம் வடை, சமோசாலாம் அவங்க வெளியே வாங்கிட்டு வந்தாங்க, மீதி எல்லாமே வீட்டில் பண்ணது தான். அவ்வளோதான் அலகம்துல்லா, இந்த மாதிரி தான் இருந்துச்சு முதல் நோம்பு அன்னைக்கு. நோம்பு நேரம் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த நோம்பு திறக்கிற நேரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு மட்டும் தான் இப்படி இருந்துச்சா, இல்லை நோம்பு திறக்கிற நேரம் இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் நோம்பையும் வச்சுட்டு நம்ம வந்து நோம்பாளிகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நம்ம உணவு செய்யும்போது ஏற்படக்கூடிய சிரமத்துக்கு எல்லாம் சேர்த்து நன்மையை தரட்டும் அப்படின்னு நான் வந்து துவா செஞ்சுக்கிறேன். முதல் நோம்பு எங்களுக்கு அலகம்துல்லா நல்லபடியாக முடிஞ்சது, உங்களுக்கு எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோம்பு எல்லாம் திறந்ததுக்கப்புறமா 2வது நோம்பு, அதுக்காக நான் வந்து சகர் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கிச்சன் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சகருக்கான சாப்பாடு வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு இருந்தேன். இன்றைக்கு முதல் நோம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணி தாகமாக இருந்துச்சு, அது நல்ல வேலை நான் வந்து பானையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால அதை வச்சு தான் நான் வந்து நோம்புலாம் திறந்துருந்தோம். ஸோ தண்ணி காலியாக காலியாக திரும்ப நான் அதில் வந்து ஊற்றி வச்சுருவேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா டீ குடிக்க போகிறேன். டீ குடித்து முடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுட்டு மாசி பொரிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சாம்பாருக்கு அப்போதே பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன், வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா அரைக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான், வேறு காய்கறி எதுவுமே போடலை, அதனால் வெண்டைக்காயும் கழுவி நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். நேற்று தரவே தொழுதுட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா சரியான வேலை, அதனால் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி வந்து சகருக்கான குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், சீரகம், வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், வதங்கினதுக்கப்புறமா வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் சேர்த்துக்க போகிறேன்.
காய்கறி யாரும் சாப்பிட மாட்டாங்கனால வெண்டைக்கு எனக்கு மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இதுக்கு வந்து சாம்பார் பொடி போடுறேன். நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த குழம்பு மசாலத்தில் சேர்த்துருக்கேன். இது சாம்பாருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கரண்டியிலேருந்து 2 கரண்டி அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி சமையல் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முந்தின நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா மதிய சமையலாக பண்ணிகிட்ருந்தோம். ஒரே நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லா மறுபடியும் சகர் சாப்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் நாடி இருக்கான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா எனக்கு ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் வந்து சகர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம நோன்பு வைக்கிறோம் இல்லையா, நோன்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா காலையில் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு நோன்பு வச்சிடணும். காலையில் 4 மணிக்கு, அதாவது 4 மணிலேருந்து பள்ளியிலேருந்து வாங்க சொல்கிற வரைக்கும் டைம், அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். இந்த நேரத்தை தான் சகர் அப்படிங்கிறோம். இந்த சகருக்கான உணவு நைட்டே ரெடி பண்ணி வச்சிடுறோம், அவ்வளோதான். இதுதான் சகர் சாப்பாடு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த நேரம் நம்ம நோன்பு வச்சுட்டு 5 மணிக்கு சாப்பிட்டு முடித்து உடனே நீயத்தும் வச்சிடணும். இந்த நோன்பு வந்து நான் 20 நாளுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு நீயத்து வச்சுட்டு அந்த டைம்லேருந்து சாயங்காலம் மகரிப்பு அதாவது 6:30 வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் இருக்குது. அந்த நேரம் வரைக்கும் தண்ணியை உணவு எதுவுமே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ 20 நாளுக்காக நோன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த நீயத்துலேயே இருக்கணும். நிறைய துவா செய்யணும், குரான் ஓதும், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும். டிவியில் வந்து சினிமா பார்க்குறதோ வேறு ஏதோ தவறான விஷயமோ பண்ணக்கூடாது. நோன்பு வச்சுட்டு நம்ம தெரியாமல் ஏதாவது தண்ணி ஏதோ உணவு ஏதாவது வாயில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உடனே வாயை கொப்பிடிச்சிட்டு மறுபடியும் நீயத்து வச்சுக்கலாம். இந்த தெரியாமல் பண்ண தப்பு வந்து அதில் வந்து மன்னிச்சிருவோம். தெரிஞ்சு தான் இந்த தப்பு நம்ம வந்து பண்ணக்கூடாது. இந்த நோன்பு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ சாப்பிடக்கூடாது, தண்ணி பருகக்கூடாது, நிறைய நன்மையான விஷயம் செய்யணும், தொழுவணும், நிறைய திக்ரு செய்யணும், இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 6:30 அப்புறமா இஃப்தார், நோன்பு திறக்கக்கூடிய நேரம், நம்ம என்ன வேணாலும் உணவு சாப்பிட்டுக்கலாம். 30 நோன்பு வந்து எல்லாம் நம்மளுக்கு கடமையாக்கியிருக்கான் அல்ஹம்துலில்லா. இனி மீதி இருக்கிற எல்லா நோன்பும் பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையணும்னு துவா செஞ்சுக்கிறேன். இன்றைக்கான நோன்பு சகர் சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சிட்டு அல்ஹம்துலில்லா சாம்பாரும் வச்சு முடிச்சிட்டேன். சாம்பாருக்கு வந்து புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் போட்டிருந்தேன். சாம்பாருக்கு வந்து இந்த குழம்பு மசாலா தூள் இருக்கலையே அதையும் போட்டு, ஸோ உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறது நைட் சாப்பாடு. நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால சப்பாத்தி மாவு சாயங்காலமே பிசைஞ்சு வச்சுட்டேன். அதனால் கையோட மாவையும் தேய்ச்சி வச்சுட்டு ரொட்டியை சுட்டு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் எனக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சப்பாத்தி சுடுறதுக்கு எண்ணெய் நான் வந்து ஊற்றலை, ஏன்னா மாவு பிசையும்போதே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதனால் எண்ணெய் எல்லாமே சுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். சப்பாத்திக்கு வந்து ஓவர் ஹீட்டில் வந்து வைக்கக்கூடாது. அப்படி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொட்டி வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் கல் வந்து லைட் சூடு இருக்கும்போதே 2 பக்கம் நல்லா போட்டு எடுத்துகிட்டு தீ கங்கில் அப்படி காட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாயிரும். சரியாக பார்த்திங்கன்னா ஒரு 6 சப்பாத்தி தான் போட்டிருக்கேன். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் யாருக்காவது வேணும் அப்படின்னா திரும்ப போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கம்மியாக செஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி ரெடி ஆகிட்டு அதோட பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் கூட இன்றைக்கி வந்து மாசி பொரியல் தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த வேலை வந்து கொஞ்சம் லேட் ஆயிரும், அதை வந்து வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தொழுகைக்காக கிளம்பி போயிட்டேன். தொழுகுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. வந்து சாப்பிட்டுட்டு அதோட பார்த்திங்கன்னா மாசி மட்டும் பொரியல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலையும் முடிச்சுட்டேன். பாத்திரமும் கையோட கழுவி வச்சுட்டேன். இப்போ சகருக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு சோறு பொங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வெண்டைக்காய் போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். இது கூட மாசி வச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாசி வந்து பொரியல் பண்ணி வச்சாச்சு. மாசி பொரியல் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்ததுனால இந்த தடவை வீடியோ எதுவுமே எடுக்கலை. நாளைக்கு நோம்பு திறந்ததுக்கப்புறமா நைட் சாப்பாட்டுக்கு வந்து தோசை சுடணும். அதனால் அரிசி வந்து எல்லாம் ஊற வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து மாசி பிடிக்காது அப்படிங்கிறதுனால முட்டை பொரிச்சு கொடுக்கணும். சகருக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் அல்ஹம்துலில்லா. நாளைக்கு சகரில் எழுந்திரிச்சு சகர் சாப்பாடை முடிச்சுட்டு 2வது நோன்பை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.